இப்போ நூடுல்ஸ் வேக வைக்க நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொதித்ததுக்கு அப்புறமா நூடுல்ஸ் போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. கொதித்ததுக்கு அப்புறம் நான் இந்த நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். என்கிட்ட இந்த நூடுல்ஸ் இருக்குது, என்கிட்ட அக்கா நூடுல்ஸ் இருக்குது. உங்ககிட்ட எந்த நூடுல்ஸ் இருக்குமே இருக்கோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பிளைன் நூடுல்ஸாக இருக்கட்டும். நான் எனக்கு கொஞ்சமாக செய்கிறதுனால இந்த நூடுல்ஸ்லேருந்து நான் ஒரே ஒரு நூடுல்ஸ் ஆட் பண்ணுறேன். எப்பவுமே நூடுல்ஸ் ஆட் பண்ணும்போது தண்ணி நல்லா கொதிச்சோன்னு ஆட் பண்ணுங்கள். நான் இந்த ஒரு இது மட்டும் ஆட் பண்ணுறேன். நூடுல்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நூடுல்ஸில் வந்து கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கோங்க. ஒரு ஹாஃப் ஸ்பூன் மட்டும், இதுக்கு தேவையான சால்ட் மட்டும் ஒரு ஹாஃப் ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. நூடுல்ஸில் வந்து ஆயில் ஆட் பண்ணுவாங்க. நூடுல்ஸில் எப்பயுமே வேக வைக்கும் போது ஆயில் ஆட் பண்ணவே கூடாது. நீங்கள் நூடுல்ஸில் ஆயில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மசாலா போட்டு நீங்கள் இது பண்ணும்போது உங்களுக்கு வந்து மசாலா வந்து இந்த நூடுல்ஸில் ஒட்டவே ஒட்டாது ஆயில் இருக்கனால. அதனால் நூடுல்ஸில் வெறும் சால்ட்டு மட்டும் ஆட் பண்ணுங்கள், வேறு எதுவுமே ஆட் பண்ண வேணாம். இப்போ அது நல்லா கொதிச்சு வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நூடுல்ஸ் போடும் போது உடச்சிலாம் விட வேணாம். ஸோ நூடுல்ஸ் வந்து அந்த தண்ணியில் கொதிக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடும். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபோர்க்கு வச்சு எப்பயுமே நூடுல்ஸ் இது பண்ணிங்கன்னா நூடுல்ஸ் வந்து உடையாது. ஸோ அதே சேம் லென்த்துலேயே இருக்கும். வேகட்டும், நல்லா வேகட்டும். கொதிக்கிற தண்ணியில் ஜஸ்ட்டு ஒரு 3-4 மினிட்ஸ்லேயே நூடுல்ஸ் நல்லா வெந்துடும். தண்ணி நல்லா கொதிச்சிச்சுன்னா எனக்கு இப்போ நூடுல்ஸ் நல்லா வெந்துருச்சு. இப்போ அதை ஆஃப் பண்ணிவிட்டு நூடுல்ஸை நான் ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து இப்போ அதை நார்மல் கோல்டு வாட்டர் பச்சை தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் வந்து இந்த நூடுல்ஸை வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பச்சை தண்ணியில் போட்டு வச்சுட்டு திருப்பி ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஃபில்டர் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதான், இதோட நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நான் இதுக்கப்புறம் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ மசாலாவுக்கு ஒரு பேனில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வந்து குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி வந்து சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து ஆலிவ் ஆயில் இருந்தாலும் நீங்கள் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டை போட்டுடலாம். இந்த நூடுல்ஸில் ஃப்ளேவரே வந்து பூண்டு தான். நீங்கள் எவ்வளோ கார்லிக் ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஃப்ளேவரு. கார்லிக் வந்து நல்ல டார்க்கு கோல்டன் ப்ரௌனாக வறுக்கும். அது வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் கார்லிக்கை. நீங்கள் இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த ஷேப் வேணால் போட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். கார்லிக் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அது நல்லா கோல்டன் ப்ரௌன் இருக்கும். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க எல்லா ஆனியனையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு ஆனியன் மிக்ஸ் பண்ணுங்க. ஆனியனோட ராஸ் மெடுத்து வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ ஆனியன் போட்டுட்டு இந்த வெங்காயம் வந்து சீக்கிரமாக குக் ஆகணும்னா லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இது கொஞ்சம் சீக்கிரமாக குக் ஆகிடும், நல்லா குக் ஆகட்டும். இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம். வெங்காயம் போட்டோடனே வெங்காயம் வந்து ரொம்ப குக் ஆகணும் அப்படின்றதுனால அந்த ரா ஸ்மெல் போயிட்டு ஒரு மாதிரி கிளாஸ் மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி இருந்த உடனே அது அந்த ஸ்டேஜில் நம்ம இந்த தக்காளி ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. தக்காளி குக் ஆகட்டும். தக்காளி வந்து இந்த மாதிரி நல்லா வதங்கிட்டோன்னே தக்காளியும் ரொம்ப குக் ஆகணுன்ற அவசியம் இல்லை. நம்ம இங்கே கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த கட் பண்ணி வச்சுருக்க கேபேஜ் பற்றிங்க கட் பண்ணி வச்சுருக்க கேபேஜ் வச்சுருக்கோம். போட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் ஆகட்டும். இப்போ இந்த கோஸை போட்டுட்டு கேபேஜும் வந்து ரொம்ப குக் ஆக வேணாம். அப்போ தான் நம்ம நூடுல்ஸ் சாப்பிடும் போது நான் முதல்ல கொஞ்சம் இந்த கேபேஜ் ஆனியன்லாம் க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிடலாம். மசாலா ஐட்டம்ஸ் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு
வந்து சில்லி பவுடர், ப்ளைன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இதை இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி ஸ்பைசி வந்து கொஞ்சம் நார்மலாக தான் பண்ணுறேன், அதனால் இதை போட்டுட்டு ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மசாலாவோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் அது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆகிட்டு இந்த மசாலா மிக்ஸ் ஆகிட்டு இந்த மசாலாவுக்கு தேவையான சால்ட்டு ஆல்ரெடி வந்து நீங்கள் ஆனியன் வதங்கும் போது கொஞ்சம் லைட்டாக நம்ம சால்ட் போட்டிருக்கோம், அதனால இந்த மசாலாவுக்கு மட்டும் லைட்டாக சால்ட் போட்டுக்கோம். நீங்கள் ஃபைனலாக கூட டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா அதிகமாக போட்டுக்கலாம், முன்னாடியே அதிகமாக போட்டுற வேணாம். மசாலாவோட ரா ஸ்மெல் போன உடனே இதில் வந்து நான் இன்னைக்கு 3 முட்டை போட்டுக்கிறேன். இந்த முட்டை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. வெஜிடேரியன் எனக்கு முட்டை வேண்டாம் அப்படின்னா இந்த ஸ்டெப்பை மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ முட்டை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணலைன்னா அது அப்படியே இருக்கணும். இப்போ வந்து முட்டைக்கு வந்து லைட்டாக ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு முட்டை போட்டு மிக்ஸ் பண்ணாமல் இது இப்படியே இருக்கட்டும் ஒரு 2 மினிட்ஸ். இது இப்படியே இருக்கட்டும். நூடுல்ஸ் வந்து ஃபில்டர் பண்ணி முன்னாடியே வச்சனால இந்த மாதிரி கையில் ஒட்டும். அப்போ நீங்கள் லைட்டாக தண்ணியில் கையை நனைச்சிட்டு இப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் வரும். ஸோ அதே மாதிரியே நான் இங்கே எடுத்து வச்சுக்கிட்டேன் எல்லா நூடுல்ஸுமே. இப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த முட்டை வந்து அப்படியே தனித்தனியாக இருக்கும், சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். ஒரு முட்டையை போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா இப்படி மூடி வச்சுட்டு ஸோ இப்படி மிக்ஸ் பண்ணிடுங்க. மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நீங்கள் இந்த மசாலாவோட டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. டேஸ்ட்டு வந்து இந்த மசாலாவுக்கு மட்டும் டேஸ்ட்டு சால்ட் இருந்தால் போதும். ஏன்னா நம்ம வந்து நூடுல்ஸே வந்து வேக வைக்கும் போது லைட்டாக சால்ட் போட்டு தானே வேக வச்சுருக்கோம், அதனால ஜஸ்ட் இந்த மசாலாவுக்கு மட்டும் சால்ட் இருந்தால் போதும். இது 1 மினிட் அப்படியே இருக்கட்டும். முட்டையும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு அஜினமோட்டோ வேணும்னா ஒரு 1 பிஞ்ச் அளவுக்கு அஜினமோட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. பட் நான் இன்னைக்கு எதுவுமே ஆட் பண்ணலை, நான் வந்து பாப்பா சாப்பிட்றதுனால எதுவுமே ஆட் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அஜினமோட்டோ ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து ரிச்சாக இருக்கும், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்க டேஸ்ட் இருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நூடுல்ஸை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நூடுல்ஸை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்புறம் இன்னொன்று, நூடுல்ஸ் வந்து நம்ம நார்மலாக குக் பண்ணுறோம்ல அந்த கரண்டியில் யூஸ் பண்ணாமல் நூடுல்ஸ் வந்து எப்பயுமே ஃபோர்க் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நூடுல்ஸும் உங்களுக்கு நல்லா உடையாமல் அப்படியே இருக்கும். நான் இதை ஃபுல்லாக போட்டுட்டு காட்டுறேன். சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கோரியண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான நூடுல்ஸ், சிம்பிளாக பண்ணக்கூடிய சூப்பரான நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். சூப்பராக சிம்பிளாக ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு பண்ணுற சூப்பரான பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எக் போட்ட ஸ்டெப்பை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே பண்ணலாம். உங்களுக்கு வேணும்னா இந்த வெஜிடேபிள்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். பட் இப்படி சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த டிஃப்ரெண்ட்டான நூடுல்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள்.